ஒரு நேயர் இருக்காங்க பார்த்திருந்தோம் ஐயா. வணக்கம் குறிஞ்சி நேரம், யார் எங்க இருந்து அழைக்கிறீங்க? சொல்லுங்க சார், யாருக்காக நீங்க பார்க்கணும்? உங்க பிறந்த தேதி நேரம் சொல்லுங்க சார். 19/6/86. நேரம் சொல்லுங்க சார். காலையில 9:30 மணிக்கு பிறந்திருக்கீங்க. ராசி நட்சத்திரம் சொல்லுங்க சார். சரி, ஐயா விடும் உங்க கேள்வியை கேட்கலாம். என்ன கேள்வி கேட்கணும்? துலாம் ராசியா? என்ன கேட்கணும்? வணக்கம் வணக்கம் சொல்லுங்க. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், இந்த ராசிக்கு ரெண்டு, லக்னத்திற்கு ரெண்டு, ராசிக்கு ஏழாம் இடங்கள்ல சனி செவ்வாய் தொடர்பு கொண்டாலே உங்களுக்கு வந்து திருமணம் தாமதமாகும்னு சொல்லியிருக்கிறேன். அந்த தாமத திருமணம் நல்லது. கடந்த 7 வருடங்களாக துலாம் ராசிக்கு, துலாம் ராசி இளைஞர்களுக்கு எந்த விதமான நன்மைகளையும் செய்யாத ஒரு ஏழரைச்சனி அமைப்பு நடந்துகிட்டு இருக்கு. இந்த ஏழரைச்சனி அமைப்பு வந்து இந்த இன்னும் சில வாரங்களில் வருகின்ற அக்டோபர் 26 துலாம் ராசிக்கு முடிவடைகிறது. ஆகவே இந்த அக்டோபர் மாதத்திற்கு பிறகு அனைத்து துலாம் ராசி இளைஞர்களும் இன்னும் ஒரு 30 வருஷத்துக்கு வாழ்க்கையில கஷ்டம்னா என்னன்னு தெரியாத அளவுக்கு ரொம்ப நல்லா சந்தோஷமா செட்டில் ஆக போறீங்க. ஒரு இளைஞன் செட்டில் ஆக வேண்டும் என்றால் அவனுக்கு அது திருமணம் தொழில் ரெண்டு தான். அந்த அமைப்பை பத்தி தான் இப்ப கேட்டுக்கிட்டு இருக்கிறீங்க. ராசிக்கு ரெண்டாம் வீட்டில், அதாவது உங்களுக்கு துலாம் ராசியாகி ராசிக்கு ரெண்டாம் வீட்டுல சனி இருக்கிறதுனாலையும், புத்திரதோஷம் ஒரு தாமத புத்திரமாக, ஒரு 32-33 வயசுல தான் தகப்பனாகிற அமைப்பு இருக்கிறதுனாலையும், அதாவது கடக லக்னமாகி 5ஆம் வீட்டில் சனி, 5 குடையவன் 6 மறைவு, குரு 8 மறைவு. உங்களுக்கு கடக லக்னம் துலாம் ராசி, 5ஆம் வீட்டில் சனி இருக்கிறார், 5ஆம் வீட்டிற்கு அதிபதியான செவ்வாய் 6ஆம் இடத்தில் மறைந்திருக்கிறார், புத்திர காரகனாகிய குரு 8ஆம் பாவத்தில் இருக்கிறார். பொதுவாக நான் அடிக்கடி சொல்வதை போல திருமணம் என்பது சந்ததி விருத்திக்காக, புத்திர பாக்கியத்திற்காக நடத்தப்படுவது. ஆக அந்த திருமணத்திற்கான காரணம் புத்திர பாக்கியம் என்பதால் எவர் ஒருவருக்கு புத்திர தோஷம் இருக்கிறதோ அவருக்கு 30 வயது தாண்டிதான் திருமணம் நடக்கும். அந்த அமைப்பின்படி புத்திர பாவம் வந்து தாமத புத்திர பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருப்பதால் உங்களுக்கு தற்போது திருமணம் தாமதம். அதற்கு வந்து ராசிக்கு 2 ராசிக்கு 7 சனி, ராசிக்கு 7 ராகு இந்த அமைப்புகள் இருக்கிறதுனால உடனடியாக காலகஸ்தி போங்க. இப்போ உங்களுக்கு சனி தசையில ராகு புக்தி முடிஞ்சு குரு புக்தி ஆரம்பம். இந்த சனிதசையில குரு பக்தி 2 வருடம் 8 மாதம் 12 வருஷம் 2.5 வருஷம் இந்த சனிதசையில குரு பக்தி நடந்து கொண்டிருக்கிறது, நடக்க போது. ஆகவே உறுதியாக இந்த செப்டம்பருக்கு பிறகு எந்த நேரத்திலையும் உங்களுடைய மனைவி அடையாளம் காட்டப்படுவார். அடுத்த வருஷம் ஆரம்பத்திலே உங்களுக்கு திருமணம் ஆயிடும். திருமணத்திற்கு பிறகுதான் உங்களுக்கு வாழ்க்கை சிறக்கும். ஏன்னா யோகமான அமைப்புகள் எல்லாமே சனிதசை அட்டமாதிபதி தசை முடியணும். 8 எப்போ ஒண்ணு ஒரு இப்ப வந்து ஏன் இதை உங்களுக்கு தெளிவா சொல்றேன்னா, உங்களுக்கே ஜோதிடம் வரும். வேணா புதன் உச்ச ஆட்சியா தானே இருக்கிறார். உங்களுக்கே ஒரு ஜோதிடம் வந்து உங்களுக்கே கொஞ்சம் அறிமுகம் இருக்கும், ஜோதிடத்தில் ஆர்வம் இருக்கும், ஜோதிடத்தை உங்களுக்கு ஓரளவுக்கு டெக்னிக்கலாக புரிந்து கொள்ள முடியும். கடகலக்கணத்திற்கு அட்டமாதிபதி தசை நடக்கிறதுனாலையும், 8 குடையவனுடைய தசை நடக்கும்போது ஏழரச்சனையை குறுக்கிட்டாலும் வந்து மிகப்பெரிய கடுமையான பலன்கள் இருக்கும் அப்படின்ற வழியும், உங்களுக்கு வந்து 31 வயசு வரைக்கும் எந்த விதமான சாதகமான அமைப்புகளும் இல்லை. அடுத்து புதன் தசை நடக்குது. புதன் தசை நடக்கிறதுக்கு 12ஆம் இடத்துல அவர் வலுவாக இருக்கிறார். ராசிக்கு அவர் பாக்கியாதிபதியாக அமைகிறார். ஆகவே புதன் தசையிலிருந்து ரொம்ப நல்லா இருப்பீங்க. இந்த வருஷம் செப்டம்பருக்கு பிறகு திருமணம் அநேகமாக, இன்னும் துல்லியமாக சொல்ல போனால் அடுத்த வருஷம் ஆரம்பத்திலே திருமணம் நடக்கும். குழந்தை பாக்கியத்திற்கு பிறகு, தகப்பனானதுக்கு பிறகு வாழ்க்கையில ரொம்ப நல்லா இருப்பீங்க. வாழ்த்துக்கள். அழைத்தமைக்கு நன்றி. ஐயா ஒரு கேள்வி, அதாவது எல்லாருக்குமே தன்னுடைய பிள்ளைகள் வந்து சின்ன வயசுலயே பெரிய ஆளா ஆகணும் அப்படின்னு ஆசை இருக்கும். ஆனா சின்ன வயசுல பெரிய ஆள் ஆகணும்னா எப்படி? குழந்தைங்க 3 வயசுலயே கல்யாணம், பெரிய ஆள் ஆயிடணும். 5ஆவது படிக்கும் போது 6ஆவது படிக்கும் போது ஒரு கலை தொழிலையோ இல்ல படிப்பிலையோ திறமையில பெரிய திறமையில, ஆமா, அந்த மாதிரி இருக்கும்போது ரொம்ப பெரிய ஆள் ஆயிடும், ரொம்ப ஃபேமஸ் ஆயிடுவாங்க, ரொம்ப ஃபெமிலியர் ஃபேஸ் எல்லாம் ஆயிடுவாங்க. அது எப்படிங்க ஜோதிட ரீதியா குழந்தை நட்சத்திரமா ஆகுறது எப்படின்னு கேக்குறீங்களா? இந்த குழந்தையில நட்சத்திரமாக, குழந்தையில பிரபலம் ஆகிறது, பெரிய இடத்துல பெரிய ஆளானவன பிரபலம் ஆகிறது, இப்படிலாம் ஜோதிடத்துல தனி விதிகள் இல்லை. ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை நாங்கள் தசாபக்தி வருடங்கள்னு பிரிக்கிறோம். ஒரு மனிதனுடைய ஆயுளை வந்து 120 வருஷங்களாக மகரிஷி பராசரர், இந்த சிறப்பான ஒரு அமைப்பு வந்து உலகத்தில் வேற எந்த ஜோதிடத்துக்கும் கிடையாது, இந்திய ஜோதிடத்துக்கு மட்டும்தான் உண்டு. ஒரு மனிதனுடைய ஆயுளை 120ஆக பிரித்து அவன் அதில் தீர்க்காயுள் அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஒரு 85-90 வயசு வரைக்கும், 90-95 வயசு வரைக்கும் இருப்பானா, அதில் அற்பாயில் இருப்பானா, அதில் குழந்தையில இருப்பானா, இந்த மாதிரியான அமைப்புகளில் வந்து நாங்கள் 5, 9, 1 அப்படின்னு சொல்லிட்டு சில சில திரிகோணாதிபதிகள் தசைன்னு சொல்லுவோம். ஒருவர் பிரபலம் ஆகிறதுக்கு வந்து ஒரு நல்ல தசாபக்தி அமைப்புகள் தேவைப்படும்.
எவர் ஒருவருக்கு நல்ல தசாபக்தி அமைப்புகள் நடக்கின்றதோ அப்போது அவருக்கு வந்து பிரபலம் அடைகிற வாய்ப்பு கிடைக்கும். ஆகவே இந்த குழந்தையில் பிரபலம் அடைகிறது பெரியவர்கள்ல பெரிய ஆளாகி பிரபலம் அடைகிறதுன்றது ஜோதிடத்தை பொறுத்த வரைக்கும் பிரபலம் அடைகிறது அப்படின்னு தான் சொல்லப்படும். பிரபலம் அடைகிறதுக்கான தசாபக்திகள் இப்போ இந்த தசாபக்திகளில் இப்போ நான் சொன்ன மாதிரி கேது வந்து தேச ஏழு வருஷம் தான் கேதசை, சுக்கரன் 20 வருஷம், புதன் 17 வருஷம். சில பேர் பண்ணீங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு வருடம் மட்டும் பிரபலமாக இருப்பாங்க, 3 வருடம் மட்டும் பிரபலமாக இருப்பாங்க. இப்போ சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களை எடுத்துக்கோங்க, அவர் 25 வயசுலேருந்து இன்று வரைக்கும் பிரபலமாகவே இருக்கிறார். இடையில அதே திரையில் நான் ஏன் சூப்பர் ஸ்டார் அவர்களை நான் உதாரணமாக எடுத்துக்கிட்டேன்னு சொன்னால், அவர் காலத்திலேயே வந்த சிலர் ஒரு 2 வருடம் மட்டும் பிரபலமாக இருந்தார்கள், ஒரு வருடம் மட்டும் பிரபலமாக இருந்தார்கள், ஒரு 10 வருடம் மட்டும் பிரபலமாக இருந்தார்கள் இல்லையா. அப்போ அவர் காலத்தில் வந்தவங்கள அவர் இன்றைக்கு வரைக்கும் நீடித்து கொண்டிருக்கிறார். ஒரு 40 ஆண்டு காலமாக சூப்பர் ஸ்டார் அவர்கள் இன்றைக்கு திரையில் உச்ச நட்சத்திரமாக, அவரே முதன்மை நட்சத்திரமாக தமிழ் திரையில் இருக்கின்ற ஒரு நிலைமையில, அவருடன் வந்தவர்கள் 1 வருடம் மட்டும் இருந்தார்கள், 5 வருடம் மட்டும் இருந்தார்கள், 7 வருடம் இருந்தார்கள், 10 வருடம் இருந்தார்கள், சிலர் 20 வருடத்திற்கு இருந்தார்கள். இன்றைக்கு அவர்கள் காணாது போய்விட்டார்கள், பிரபலமானவர்கள் அவர்கள் இல்லை. ஆகவே இந்த பிரபலமானது ஒருவர் நல்ல பெயரை எடுப்பது அப்படின்றது தசாபக்தி சம்பந்தப்பட்டது. எவர் ஒருவருக்கு நல்ல திசைகள் 1, 5, 9 சொல்லுவோம், லக்னாதிபதி திசையில் லக்னாதிபதி வலுவாக இருக்கும்போது ஒருவர் பிரபலம் அடைவார். அவர் லக்னாதிபதியாக இருக்கும்போது, சுக்கிரன் லக்னாதிபதியாக இருந்தால் அவர் 20 வருடம் பிரபலமாக இருப்பார். அதே சூரியன் லக்னாதிபதியாக இருந்து நல்ல அமைப்பில் இருந்தால் 6 வருடங்கள் மட்டுமே பிரபலமாக இருப்பார். அப்ப அந்த தசாபக்தி வருடங்கள்ல உங்களுக்கு எந்த தசாபக்தி வருடங்கள், இன்னும் கூட நான் வந்து சில தெளிவான ஒரு சில விளக்கங்கள்லாம் சொல்லுவேன். ஒரு சில நடிகர்கள் ஒரு 5 அல்லது 6 வருடம் திரையுலகை ஆட்டி படைத்து மிக பிரபலமாக இருந்து, அதனை அடுத்து இவர்தானா இப்படி இருக்கிறார் என்ற அளவில் இன்றைக்கு கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். ஆக பிரபலம் என்பது 10 வருடங்களுக்கு முன்னால், அப்படியே நீங்கள் இன்றைக்கு 2007க்கு பின்னால் சென்றால், இன்றைக்கு 2007ஆம் ஆண்டு 10 வருடங்களுக்கு முன்பு உச்சத்தில் இருந்த ஒருவர் இன்றைக்கு 10 வருடங்களுக்கு பிறகு காணாது போய் மிகப்பெரிய பொருளாதார கஷ்டத்திலையும் இருக்கக்கூடிய சில நிலைகள்லாம் இருக்கு. நான் திரையை மட்டும் சொல்லவில்லை, தொழில் துறைகளிலும் சொல்கிறேன். திரைத்துறையாக இருக்கட்டும், தொழில்துறையாக இருக்கட்டும், அரசியலாக இருக்கட்டும், வேறு சில விதமான பொது வாழ்க்கை துறையாக இருக்கட்டும், எந்த ஒரு அமைப்பிலுமே பார்த்தீர்களேயானால் ஒருவர் நிரந்தரமாக இருந்ததில்லை. அவருடைய வாழ்க்கை ஒரு 10 வருஷமோ 20 வருஷமோ 5 வருஷமோ 3 வருஷமோ 2 வருஷமோ யாரேனும் ஒருவருக்கு மட்டுமே வாழ்நாள் முழுக்கவோ, இது மாதிரியான அமைப்புகளில் வந்து உங்களுக்கு லக்னாதிபதி வலுவாக இருந்து அந்த லக்னாதிபதி திசையோ அல்லது 5 குடைவன் திசையோ 9 குடைவன் திசையோ அல்லது ராகு போன்ற சாயா கிரகங்களின் நல்ல வீடுகளில் அமர்ந்த ராகு திசையோ நடக்கும்போது, அந்த திசையின் அமைப்பிற்கேற்ப ஒருவர் குழந்தையிலேயோ அல்லது நடுத்தர வயதிலேயோ, இன்னும் சில பேரை பார்த்தீங்கன்னா வயதான காலத்தில் கூட வந்து ஒரு நல்ல ஒரு நிலைமையில் வந்திருக்கிறாங்க. ஆகவே இந்த பிரபலமாவது பெரிய நிலைக்கு வருவது அப்படின்றதுக்கு வயது காரணம் அல்ல, அவருடைய ஜாதகத்தில் இருக்கின்ற அந்த தசாபக்தி அமைப்புகள் இருக்கும்போது. ஒருவர் குழந்தை நட்சத்திரமாக இப்போ ஸ்ரீதேவி எடுத்துக்கிட்டிங்கன்னா சிறு வயதிலே வந்தாங்க, ஒரு 2 வயசு 3 வயசுலேருந்தே குழந்தை நட்சத்திரமாகவே வந்து அவர்கள் ஹீரோயினியாகவும் வந்து இன்றைக்கு அம்மாவிடத்திலும் நடித்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவே வாழ்நாள் முழுக்க அவர் பிரபலமாகவே இருக்கக்கூடிய அமைப்பு லக்னாதிபதி, 5 குடைவன் 9 குடைவன் 10 குடைவன். 10 குடைவன் என்பது தொழில் ஸ்தானத்தை குறிக்கிறது. ஆக இந்த 4 வீடுகளின் அதிபதிகளும் வலுவாக இருக்கின்ற நிலைமையில் ஒருவர் தான் எடுத்துக்கொண்ட துறையில் பிரபலமாக இருப்பது ஜாதகத்தினுடைய அமைப்பு. சரிங்க ஐயா, ஒரு நேயரை பார்த்துடலாம். வணக்கம் குருஜி, நேரம், யார் எங்கிருந்து அழைக்கிறீங்க? வணக்கம், வணக்கம் சார், நீங்க லைன்ல இருக்கீங்க. வணக்கம்மா, வணக்கம்மா, கேக்குதுங்களா? சொல்லுங்கம்மா, யாருக்காக நீங்க பார்க்கணும்? வணக்கம் சொல்லுங்கம்மா, உங்க பிறந்த தேதி நேரம் சொல்லுங்கம்மா. 13 6 1990. என்ன இதுமா எப்ப நடக்கும்? மகர ராசி உத்திராட நட்சத்திரம் என்ன நடக்கும் கேக்குறீங்க? மேரேஜ், மேரேஜ் ஆனா பெண்ணாமா? இவங்களுக்கு உங்களுக்கு தானா கேக்குறீங்க? ஆமா, எனக்கு தான் கேக்குறேன். பேர் சொல்லுங்கம்மா, உங்க பேர் சொல்லுங்க. ராகு திசையில சனி பக்தி நடக்குதுமா? இப்ப 2018 பிற்பகுதிக்குள்ள, அதாவது இந்த ஏற்கனவே நான் வந்து அடிக்கடி வென் டிவி இதெல்லாம் சொல்லிட்டு தான் இருக்கிறேன். ஒவ்வொரு முறையும் இந்த இப்போ முதல் நேயர் கூட ஒருத்தர் கேட்டார் 2ல் சனின்னு சொன்னேன். இந்த லக்னம் ராசி இது போன்ற அமைப்புகளில் குடும்பஸ்தானம் 7ஆம் இடம், 2, 7 இடங்களில் வந்து
சனி செவ்வாய் இருக்கும்போது ஒருவருக்கு திருமணம் தாமதமாகும். அதே போல தாமத திருமணம் நல்லதுன்னு சொல்லுவேன். உங்களுக்கு கூட பாத்தீங்கன்னா மகர ராசி தனுசு லக்னம் ராசியிலேயே சனியும் ராகுவும் இருக்கிறார்கள். லக்னத்திற்கு இரண்டாம் வீட்டில் வந்து அவர்கள் வந்து சனி வந்து லக்னத்துக்கு ரெண்டாம் வீட்டில் அமையுது. லக்னத்துக்கு ரெண்டாம் வீட்டில் சனியும் ராகுவும் அமையும் போது உங்களுக்கு தாமதமாக 2028 வயசுக்கு பிறகுதான் கல்யாணம் ஆகும். அதுதான் நல்லதும் கூட. தற்போது உங்களுக்கு ராகு திசையில சனி புக்தி நடந்துகிட்டு இருக்கு. இந்த சனி புக்தி வந்து உங்களுக்கு நல்லவைகளை செய்யாது. இதனை அடுத்து தான் வந்து கலத்திர காரகன்னு சொல்லப்படக்கூடிய கலத்திர ஸ்தானாதிபதினு சொல்லப்படக்கூடிய புதன் புக்தி அமைது. ஆகவே 2018 இறுதி அல்லது 2019 தான் திருமணம் நடக்கிறது நல்லது. அதாவது 28 வயது முடிகிற ஒண்ணு 28 வயசு முடிஞ்ச உடனே நடக்கிற திருமணம் அமைப்பு உங்களுக்கு நல்லா இருக்குமா. அதனால 2018 இறுதி அல்லது 2019 ஆரம்பத்திலேயே நிச்சயமா கல்யாணம் ஆயிடுமா. வாழ்த்துக்கள் சார். வணக்கம். வணக்கம் சொல்லுங்க சார். உங்க டிவி வால்யூம் நீங்க முழுமையா குறைச்சிட்டு நீங்க யாருக்கு பாக்கணும்னு சொல்லுங்க. ஓகே, உங்களுக்காக பாக்கணுமா? ஆமா, எனக்காக பாக்கணும். சரி, உங்க பிறந்த தேதி நேரம் சொல்லுங்க சார். 20/10/1974 என்ன கேக்கணும்? மூல நட்சத்திர உச்சிகள் என்ன கேக்கணும்? இப்ப இந்த 40 வயதுகளில் வர்றவங்களுக்கு ஏழரஜனி அமைப்புல வந்து கொஞ்சம் இந்த அமைப்பு இது இருக்கும், பின்னடைவான காலகட்டம் இருக்கும் அப்படின்றத நான் தெளிவாக சொல்லியிருக்கிறேன். 40 வயதுகளில் இருக்கிறீங்க, ஏழரஜனி கடந்த 2 வருஷமா நடந்துகிட்டு இருக்கு. ரெண்டாவது, உங்களுக்கு விருச்சிக லக்னமாகி 12ஆம் வீட்டில் இந்த அமைப்புல வந்து 12ஆம் வீட்டோட தான் செவ்வாய் தொடர்பு கொள்றார். செவ்வாய் தசை இப்ப ஆரம்பிக்க இருக்கு. இப்ப செவ்வாய் தசை சந்திர தசை முடிஞ்சு செவ்வாய் தசை, இந்த செவ்வாய் தசையில வந்து கடன் பிரச்சனைகளை வந்து கண்டிப்பாக கொண்டு வருவார். ஆகவே அந்த அதுவும் சுபக்கடனாக தான் இருக்கும். ஜாதகம் வலுவாக இருக்கிறதுனால ஒன்றும், அதாவது லக்னாதிபதியை குரு பார்க்கறதுனால மிகப்பெரிய கெடுபலன்கள் எதுவும் நடக்க போகிறதில்ல. ஆனால் அவர் 2.5 வருஷத்துக்கு இப்போ நடக்க போகிற சனி பயிற்சியில் உங்களுக்கு ஜென்மச்சனியாக வரப்போகிறார். ஆகவே அகலக்கால் எதுவும் வைக்க வேண்டாம். ஒரு பெரிய விரிவாக்கம் தொழில் இது வந்து ஒரு 2 வருஷத்துக்கு தள்ளி வைங்க. 2 வருஷத்துக்கு கண்ணும் கருத்துமாக இருந்து என்ன நடந்து கொண்டிருக்கிறதோ, என்ன செய்து கொண்டிருக்கிறீர்களோ அதை மட்டுமே செய்து கொண்டு ஒரு விரிவாக்கம் எதுவும் பண்ணாமல் இருக்கிறது நல்லது. இந்த செவ்வாய் தசையோட முதல் 3.5 வருடங்கள் உங்களுக்கு கடன் தொல்லைகளை கொடுக்கக்கூடிய ஒரு நெகட்டிவான பலன்களை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்புன்றதுனால கொஞ்சம் கவனமாக இருந்து பக்குவமாக பார்த்து பண்ணுங்க. வீட்டில் மனைவி குழந்தைகள் யாருக்காவது 7.5 சனி அஷ்டமச்சனி இருந்தால் கொஞ்சம் பொருளாதார சிக்கல்கள் கண்டிப்பாக இருந்தே தீரும். அதே நேரத்தில் பிற்பகுதியான லக்னாதிபதித்துவம் செயல்பட ஆரம்பிக்கும் போது இந்த செவ்வாய் தசையோட பிற்பகுதி 3.5 வருஷம் இன்னும் 3 வருடங்கள் கழித்து இந்த செவ்வாய் தசை வந்து லக்னாதிபதியாக செயல்பட ஆரம்பிக்கும் போது கொடுத்த கடனை அவரே தீர்க்கிறதுக்கான வழிமுறைகளை கொடுப்பாருன்றதுனால தொழில் நிலைமைகள் நல்லா இருக்கும். ஒரு 3 வருஷத்துக்கு கவனமா இருங்க. வாழ்த்துக்கள். அழைத்தமைக்கு நன்றி. தொடர்ந்து நிகழ்ச்சி பாருங்க. வணக்கம். சொல்லுங்க சக்தி சார், யாருக்காக நீங்க பாக்கணும்? உங்க மகளுடைய பிறந்த தேதி நேரம் சொல்லுங்க சார். 14/7/1992 நேரம் சொல்லுங்க சார். காலையில 7:23 பிறந்திருக்காங்க. ராசி நட்சத்திரம் சொல்லுங்க சார். ராசி நட்சத்திரம் சொல்லுங்க சார், அப்புறம் டிவி பாக்கலாம். சரி, பூராண நட்சத்திரம். சரி சார், ஐயா விடும் உங்க கேள்வியை கேட்கலாம். என்ன கேக்கணும்? சரி, இப்போ வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இன்னைக்கு வந்து எல்லாருமே ஒரு முடிவு எடுத்துட்டீங்க போல தெரியுது. ராசிக்கு 2, லக்னத்துக்கு 2 இருக்கிற ஜாதகமா இன்னைக்கு கேள்வி கேட்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்க போல தெரியுது. பாப்பாவுக்கு கடக லக்னம் தனுசு ராசி, தனுசு ராசிக்கு 2 சனி இருக்கு, லக்னத்துக்கு 7 சனி இருக்கு. இது மாதிரியான அமைப்புகளுக்கு வந்து கொஞ்சம் தாமதமாக தான் திருமணம் ஆகும். இப்போ செவ்வாய் தசை, நான் இப்போ தான் 2018 மார்ச் மாதம் செவ்வாய் தசை ஆரம்பிக்குது. கடக லக்னமாகி அந்த சனியை வந்து 7ஆம் இடத்துல இருக்கிற சனியை புதனும் சுக்கரனும் பார்க்கறது பெரிய யோகம். அதனால வந்து திருமண வாழ்க்கையில எந்த இதுவும் இடர்பாடுகளோ எந்த விதமான பின்னடைவுகள் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அதே நேரத்துல திருமணம்ன்றது வந்து 25 வயசுன்றது அடுத்த வருஷம் மார்ச் மாசத்துக்கு பிறகு செவ்வாய் தான் கொடுப்பார். இந்த திருமண இந்த திருமண அமைப்புகள்ன்றது செவ்வாய் தசையில தான். ஆகவே அடுத்த வருடம் தான் திருமணம் நடக்கும். அடுத்த வருடம் மார்ச் மாசத்துக்கு மேல கண்டிப்பா திருமணம். அது வரைக்கும் கொஞ்சம் பொறுத்திருக்கணும். 1 வருஷம் ஆகும். வாழ்த்துக்கள். அழைத்த அப்பங்க நன்றி. தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்க. மற்றொன்னே இருக்காங்க ஐயா. வணக்கம். குறிஞ்சி நேரம், யார் எங்கிருந்து அழைக்கிறீங்க? வணக்கம்.
வணக்கம் சார், சொல்லுங்க. வணக்கம் சார். வணக்கம். சொல்லுங்க சார், யாருக்காக பார்க்கணும்? சரியா சொன்னீங்க. விருச்சிக ராசிக்கு கேள்வியே தேவையில்லை, சொல்லுங்க. விருச்சிகராசிக்காரங்க எல்லாருமே 4 வருஷமா சும்மா இருக்கிறாங்கன்னு நான் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். அதனால வந்து நீங்க என்ன, அதனாலதான் சொன்னா நீங்க கேள்வியே கேட்க தேவையில்லை. என்ன, நீங்க தொலைபேசியை கட் பண்ணுங்க, நான் உங்களுக்கு சொல்றேன். சரி, உடம்புல இருக்கு. சரி, பார்க்கலாம். எங்கடா என்ன விருச்சிகராசிக்காரங்களா காணமேன்னு பாத்துக்கிட்டு இருந்தேன். அனுஷ நட்சத்திரம் எல்லாமே கிட்டத்தட்ட துன்பங்களின் தொல்லைகளின் இறுதிக்கு வந்துருச்சு. அதனால இனிமே நீங்க கஷ்டப்படுறதுக்கு வாய்ப்பே இல்லை. யாரோ, அதாவது இந்த ஜோதிட சாஸ்திரத்தோட ஒரு பெரிய மகாத்மியம், ஒரு பெரிய மகத்துவமே வந்து இந்த மாதிரியான ஒரு அனைத்து விஷயங்களையும் தான். நம்ம வெண்டிவி நிகழ்ச்சியில் என்ன சொல்றேன், விருச்சிகராசியா 4 வருஷமா உங்களுக்கு எதுவுமே நல்லா இல்லை. 2012 நீங்க நல்லா இல்லை. 4 வருஷமா உங்களுக்கு பாக்கெட்டு காலியா இருக்கு, வேலை இல்லை, வேலை இருக்கிறவனுக்கு நிம்மதி இல்லை, அந்த வேலையில சம்பளம் இல்லை. பொண்டாட்டி புருஷன் பிரிவு, பொண்டாட்டி புள்ள சண்டை, உங்களுக்கு மன அழுத்தம் தரக்கூடிய அத்தனை நிகழ்ச்சிகளும் 40 வயதுகளில் இருக்கின்ற, 40 வயதுகளுக்குள்ள இருக்கின்ற அத்தனை விருச்சிகராசிக்காரர்களுக்கும் நடந்து கொண்டு இருக்கின்றது அப்படின்னு தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். இப்ப நீங்க அதே தான் வேற மாடுலேஷன்ல, நான் சொன்னதை தான் நீங்க வேற விதமான, அதே தமிழ்ல தான் ரெண்டு பேரும் பேசுறோம், ஆனா அதை வேற விதமா சொன்னீங்க. என்ன சொன்னீங்க, ஐயா எனக்கு உடம்பு சரியில்லை, ஐயா 4 வருஷமா எனக்கு வேலையே இல்லை, ஐயா எனக்கு எப்ப கல்யாணம் ஆகும். எல்லாருக்கும் பதில், விருச்சிகராசிக்காரர்களுடைய வேதனை விலகுகின்ற நேரம் நிச்சயமாக வந்து விட்டது. அக்டோபர் 26 சனி உங்களுடைய ராசியிலிருந்து, ஜென்ம ராசியிலிருந்து வெளியே போகிறார். 12 ராசிகள்ல விருச்சிகராசிக்கு வரும்போது மட்டும்தான் வந்து வரும்போதே கடுமையான பலன்களை செய்யக்கூடிய உச்ச நிலைமையில அவர் வர்றார். இது விருச்சிகராசிக்கே உள்ள ஒரு பின்னடைவான ஒரு அமைப்பு. அதாவது 12 ராசிகளை விருச்சிகத்திற்கு மட்டும் அவர் உள்ளே வரும்போது 7.5 ஆரம்பிக்கும் போதே உச்சமாவார். போன தடவை வந்து இந்த புத்தாண்டுகள், ஏப்ரல் மாசம் தமிழ் புத்தாண்டுகள்ல எழுதியிருந்தேன், விருச்சிகராசிக்கு மட்டும் சனி எவ்வாறு தொல்லைகளை தரலாம் என்று ரூம் போட்டு யோசித்துக் கொண்டிருக்கிறார் அப்படின்னு கொடுத்திருந்தேன். அதுக்கு வந்து ஏகப்பட்ட பாராட்டு எங்க ஆபீஸுக்கு. அந்த வரிகள் பேஸ்புக்ல பாத்தீங்கன்னா என்னோட கீழே கமெண்ட்ல எல்லாத்துலயும் அந்த இடத்துல தான், பேஸ்புக் ரூம் போட்டு யோசிச்சுட்டு இருக்கிறார். நீங்க சொல்றது உண்மைதான். ஒரு நேயர் வந்து பேஸ்புக்ல எழுதியிருந்தார், ஐயா இன்னும் சில வாரங்களில் 12 ராசிகளில் விருச்சிக ராசி காணாமல் போய்விடும் போல இருக்கிறது, 11 ராசி மட்டும்தான் இருக்கும்னே கொடுத்திருந்தார். அந்த அளவுக்கு விருச்சிக ராசிக்காரர்கள் கடுமையான ஒரு நிலையை கடந்து கொண்டிருக்கிறீர்கள். ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் கடந்துட்டீங்க. அக்டோபர் 26 கண்டிப்பா இந்த செப்டம்பர் மாதத்திலே நாளை நீங்கள் நன்றாக இருக்க வேண்டும் என்றால் அதற்கான அமைப்புகள் சாயங்காலமே உருவாகிவிடும் என்பதன்படி அக்டோபர் 26 நீங்க நல்லா இருக்கணும்னா செப்டம்பர் ஆகஸ்ட்லேயே உங்களுக்கு நல்ல காலம் பிறந்துடும். செப்டம்பருக்குள்ள கண்டிப்பாக வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கும். இப்ப இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நேயராகிய உங்களுக்கு செப்டம்பர் 12 பிறகு வேலை இல்லாமல் இருப்பதற்கு வாய்ப்பே இல்லை. மனதிற்கு பிடித்த நல்ல வேலை கிடைக்கும். 4 வருஷமா இல்லாத ஒரு நிலைமையை ஒட்டுமொத்தமாக சேர்த்து சில நேரங்களில் 3 வருடம் மழை பெய்யாமல் இருந்து 3 மணி நேரத்தில் அத்தனை மழையும் கொட்டி தீர்ப்பதைப் போல 4 வருடங்கள் இருந்த கஷ்டங்கள் அனைத்தும் 4 நிமிடத்தில் விருச்சிகராசிக்காரர்களுக்கு தீரப்போகின்ற ஒரு அமைப்பு உறுதியாக உருவாக இருக்கிறது. அக்டோபர் 26 பிறகு நான் தான் கஷ்டப்பட்டேனா என்று சந்தேகப்படுகிறது அளவிற்கு நன்றாக இருப்பீங்க. எந்தெந்த விஷயங்கள்ல உங்களுக்கு மன அழுத்தம் இருந்ததோ, சொந்த வாழ்க்கையில மன அழுத்தம் இருந்ததா, கேரியர்ல, குடும்ப இது தொழில் அமைப்புகள்ல மன அழுத்தம் இருந்ததா, உறவுகள்ல மன அழுத்தம் இருந்ததா, நட்புல இருந்ததா, உங்களுடைய சொந்த உடல்நிலையில மன அழுத்தம் இருந்ததா, எந்தெந்த விஷயங்களில் உங்களுக்கு பின்னடைவுகள், மன அழுத்தங்கள், துக்கங்கள், சந்தோஷமற்ற நிலைமை, வம்பு வழக்கு, கணவன் மனைவி, அனைத்து விஷயங்களும் உங்களுக்கு சாதகமாக, அதுதான் இங்க ரொம்ப முக்கியம். இதுவரைக்கும் 4 வருஷம் உங்களை படுத்தி எடுத்தவர் வந்து உங்களுக்கு இனிமே நெகட்டிவா பண்ண மாட்டார். வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்கும், வழக்கு கோர்ட் வழக்கு எல்லாமே சக்சஸ் ஆகும். இன்னும் தெளிவா சொல்ல போனா, சில அனுஷ நட்சத்திரக்காரர்கள், பிறந்த ஜாதக வலு உள்ள அனுஷ நட்சத்திரக்காரர்கள் ஏற்கனவே துன்பங்கள் விலகி கொண்டிருக்கின்ற நிலைமையில இருக்கிறீங்க, அது உங்களுக்கும் தெரியும். கேட்டை நட்சத்திரக்காரர்கள் மட்டுமே இப்போது வந்து மன அழுத்தத்துல கொஞ்சம் விடுபடாமல் இருக்கிறீர்கள். ஆகவே சில வாரங்கள் பொறுத்துக் கொள்ளுங்கள். விருச்சிகராசிக்கு மிக மிக மேன்மையான ஒரு காலகட்டம் ஆரம்பிக்க இருக்கிறது. அடுத்த வருடம் இந்த நேரம், அடுத்த
வருடம் ஜூன் மாசம் ஜூலை மாசத்துல நான் தான் கஷ்டப்பட்டேனா அப்படின்னு சந்தேகப்படுற அளவுக்கு நல்லா இருப்பீங்க. ஜோதிடமே பார்க்க தேவையில்லை. நிச்சயமாக இந்த வருடம் இறுதி உங்களுக்கு துன்பங்களின் இறுதியான வருடமாகவே இருக்கும். வாழ்த்துக்கள். அழை தமக்கு நன்றி. தொடர்ந்து நிகழ்ச்சி பாருங்க. மற்றொரு நேயர் இருக்காங்க ஐயா. வணக்கம் குறிஞ்சி நேரம், யார் எங்கிருந்து அழைக்கிறீங்க? வணக்கம். வணக்கம் சார், நீங்க லைன்ல இருக்கீங்க? வணக்கம். சொல்லுங்க சார், யாருக்காக நீங்க பாக்கணும்? உங்க பிறந்த தேதி நேரம் சொல்லுங்க சார். 6/5/1991. நேரம் சொல்லுங்க சார், எந்த டைம்ல நீங்க பிறந்தீங்க? 1:30 பிறந்திருக்கீங்களா? அப்ப அதிகாலை தான் வரும். சரி, ராசி நட்சத்திரம் சொல்லுங்க சார். சரி, ஐயாவிடம் உங்க கேள்வியை கேட்கலாம். இப்போ வந்து 6ஆம் தேதின்றது 7ஆம் தேதியா மாறிடுது இல்லையா? சொல்லுங்க, திருவோண நட்சத்திரம் சொல்லுங்க, என்ன கேட்கணும்? திருமணம் தாமதமாகுது, திருமணம் பண்ணலாமான்னு கேக்குறீங்களா? 2018, அதாவது நான் அடிக்கடி சொல்லுவேன், இந்த திருமணம் அப்படின்றது வந்து புத்திரபாக்கியத்திற்காக. அப்ப என்னுடைய பாணி என்னன்னா, புத்திரபாக்கியம் நீங்கள் எப்போது தகப்பனாக போகிறீர்கள் அப்படின்றத நான் முதல்ல கணிச்சு அதற்கு 1.5 வருடம் 1 வருடத்துக்கு முன்னாடி திருமணம் ஆகும் அப்படின்னு சொல்லுவேன். இப்போ உங்களுக்கு ராகு திசையில சந்திரபக்தி முடிகிற நிலைமையில இருக்கு. குருதசை 2018 டிசம்பர் மாதம் உங்களுக்கு ஆரம்பிக்க இருக்குது. இந்த குருதசை குரு பகவான் உச்சமாக இருக்கிறதுனால குரு பகவான் 2019ஆம் ஆண்டு உங்களுக்கு கையில் குழந்தையை கொடுத்தே தீர வேண்டும் என்கின்ற அமைப்பின்படி உங்களுக்கு வந்து அடுத்த வருஷம் திருமணம் ஆகும். 2018 ஆரம்பத்திலே உங்களுக்கு திருமண அமைப்புகள் உண்டு. ஜாதகம் நல்ல ஜாதகமாக இருக்கு. சனியவும், அதாவது ராசிக்கு ஏழில் குரு இருக்கிறதும் சனியவும் மற்ற புதனையும் வந்து குரு வந்து உச்சம் பெற்ற குரு பார்க்கறதும் மிகப்பெரிய யோக அமைப்பு. ஆகவே அடுத்த வருடம் உங்களுக்கு திருமணமாகும். 2019ஆம் ஆண்டு தகப்பனாவீர்கள். வாழ்த்துக்கள். அழைத்த தமக்கு நன்றி. தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்க. மற்றொரு நேயர் இருக்காங்க ஐயா. வணக்கம் குறிஞ்சி நேரம், யார் எங்கிருந்து அழைக்கிறீங்க? வணக்கம், சொல்லுங்க சார், யாருக்காக நீங்க பாக்கணும்? உங்க பிறந்த தேதி நேரம் சொல்லுங்க சார். சொல்லுங்க சார், வணக்கம் சொல்லுங்க. 31/1/1989 நேரம் சொல்லுங்க சார். காலையில 8:45 பிறந்திருக்கீங்க. ராசி நட்சத்திரம் சொல்லுங்க சார். சரி, ஐயாவிடம் உங்க கேள்வி கேட்கலாம். என்ன கேட்கலாம்? வணக்கம் வணக்கம் வணக்கம். புதன் திசையில சுக்ரபக்தி, புதன் திசையில சுக்ரபக்தி நடக்குது. புதன் திசையில சுக்ரபக்தி நடந்து உங்களுடைய கும்ப லக்னத்தின் ஜீவனாதிபதி சந்திரனோட பார்வையில் இருக்கிறார். இது வரைக்கும் இருந்த நெகட்டிவ் வந்து இப்ப முடியுது. துலாம் ராசிக்கு ஏழரச்சனை நடந்து முடிஞ்சிருக்கு. தாராளமாக இந்த அமைப்பின்படி நீங்க தொழில் செய்யலாம். வேலைக்கு போறதுனால உங்க இஷ்டம் தான். ஆனா தொழில் அமது அந்த புதன் திசையில சுக்ரபக்தி உங்களுக்கு 12ஆம் இடத்துல இருந்தாலும் சுக்கரனுக்கு 12ஆம் இடம் மறைவு தோஷம் இல்லை என்று சொல்லப்படுகிறது. சொல்ல அமைப்பின்படி இப்ப அடுத்தடுத்து நடக்க போறது வந்து உங்களுக்கு யோகமான தசாபக்திகள் தான் நடக்கிறது. ஆகவே தாராளமாக நீங்கள் தொழில் செய்யலாம். வேலைக்கு போறதா இருந்தாலும் உங்களுக்கு 12ஆம் இடம் இருக்கிற இடத்துல நீங்க வேலைக்கு போக முடியாது, கொஞ்சம் தள்ளிதான் வேலைக்கு போவீங்க. இந்த அமைப்பின்படி 12ஆம் இடத்தோடு அனைத்து கிரகங்களும் தொடர்பு கொண்டு தசாநாதனும் புக்திநாதனுமே 12ஆம் இடத்தோடு தொடர்பு கொண்டிருக்கிறதுனால பிறந்த இடத்தை விட்டோ பிறந்த இடத்துலயோ அல்லது அதற்கு பக்கத்திலேயோ நீங்க வேலை தொழில் செய்ய முடியாது. வெளியில தான் நீங்க பண்ண முடியும். ஆகவே நீங்கள் வேலைக்கு செல்வதாக இருந்தாலும் சரி, தொழில் இரண்டுமே வந்து இனிமேல் சக்சஸ் ஆகுன்றது ஜோதிட அமைப்பு. கொஞ்ச நாளைக்கு நீங்க கொஞ்சம் தள்ளி நின்று வேலை பார்க்குற மாதிரி இருக்கும். ஆகவே இந்த வருடம் அக்டோபருக்கு பிறகு, இந்த வருடம் செப்டம்பர் 12ஆம் தேதிக்கு பிறகு வேலை அமைப்புகள் கண்டிப்பாக உங்களுக்கு உறுதியாகும். கொஞ்சம் தூரமா இருப்பீங்க. வாழ்த்துக்கள். ஜாதகம் யோகமான ஜாதகம். வாழ்த்துக்கள். அழைத்து தமக்கு நன்றி. தொடர்ந்து நிகழ்ச்சி பாருங்க. மற்றொரு இருக்காங்க ஐயா. வணக்கம் குறிஞ்சி நேரம், யார் எங்கிருந்து அழைக்கிறீங்க? வணக்கம். சொல்லுங்க சார், யாருக்காக நீங்க பாக்கணும்? உங்க பிறந்த தேதி நேரம் சொல்லுங்க சார்.
11/9/84. டைமிங் சார்? 8:55 காலை. காலையில 8:55 க்கு பிறந்திருக்கீங்க. ராசி நட்சத்திரம் சொல்லுங்க சார். 8:55 ஓகே ஓகே. ராசி நட்சத்திரம் சொல்லுங்க சார். மீன ராசி உத்தராட்ட நட்சத்திரம். சரி ஐயா விட உங்க கேள்வியை கேட்கலாம். ஓகே ஓகே. கேளுங்க என்ன கேட்கணும்? நடக்குது நன்மைகளை செய்வார்னு சொல்லிட்டு இருந்தேன். கும்பத்திலையும் விருச்சிகத்திலையும் கன்னியிலையும் இருக்கிற கேது வந்து சுபத்துவத்தை செய்வார். 2019 உங்களுக்கு கேது தசை வரப்போகுது. அதை விட உங்களுடைய உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கிற இன்னொரு ஒரு ஒரு அற்புதமான விசேஷம் என்னன்னா, கிட்டத்தட்ட அதாவது பௌர்ணமிக்கு பக்கத்தில் அப்போது தான் பௌர்ணமி முடிஞ்சிருக்கு. அதாவது சதய நட்சத்திரத்தில் பௌர்ணமி முடிஞ்ச மூன்றாவது நாள், பௌர்ணமிக்கு மூன்றாவது நாள் பிறந்திருக்கிற நீங்கள் ஒளிபெருந்திய சந்திரனை உங்களுக்கு லக்னாதிபதி நீசம், உங்களுக்கு லக்னாதிபதி நீசம், லக்னாதிபதி நீசம்ன்றதை நீசம்னு சொல்லக்கூடாது. துலாம் லக்னமாகி சுக்கரன் 12 இடத்துல நீசமாக இருந்தாலும் 90% ஒளியை கொண்ட பௌர்ணமி சந்திரனுக்கு பக்கத்தில் தேய்பிர சந்திரனாக இருந்தாலும் பௌர்ணமி சந்திரனுக்கு 3 இடத்துல இருக்கின்ற சந்திரனுடைய பார்வையில் மிக வலுவாக இருக்கிறதுனால லக்னாதிபதி நீசம் என்பது கிடையாது. அதே மாதிரி இன்னொரு யோகாதிபதி உச்சமாக இருக்கிறார். விருச்சிக ராசிக்கு விருச்சிகத்தில் உட்கார்ந்துட்டு இருக்கிற கேது வலுவான ஒரு அமைப்புகளை செய்வார்னு சொல்லியிருக்கிறேன். கேதுவுக்கு வீடு கொடுத்தவர் ஆட்சியாகணும்னு சொல்லியிருக்கிறேன். இதில் என்ன ஒன்று, கேதுக்கு வீடு கொடுத்தவர் அங்கேயே ஆட்சியாகாமல் வேறொரு இடத்துல ஆட்சியாக இருந்திருந்தால் நல்லது, அங்கேயே ஆட்சியாக இருக்கிறார். ஆகவே கேது செவ்வாயை போல வேலை செய்வார். 2019 நடக்க இருக்கின்ற கேது தசையில 2018 உங்களுக்கு கேது தசையில நல்லா இருக்கக்கூடிய மாற்றங்கள் ஏற்படும். நான் இதைத்தான் சொன்னேன், கேது இண்டிகேட்ஸ் சேஞ்சஸ். கேது திசையில அடுத்த வருடம் உங்களுக்கு நல்ல விதமான மாற்றங்கள் உண்டாகும். சுக்கர திசை உங்களுக்கு ரொம்ப மேன்மையான ஒரு அமைப்பா இருக்கும். நீசமா இருக்குன்ட்டு கணக்கு எடுத்துட்டு யாராவது நீசம் உங்களுக்கு இது நல்லா இருக்காது அப்படி இப்படின்னு சொன்னா அதை வந்து புறம் தள்ளி விடுங்கள். உங்களுடைய சுக்கர திசை மிகப்பெரிய நல்ல யோகத்தை செய்யும். 12 இடம் சுக்கரனுக்கு வலுவான இடம் என்பதாலும் அந்த சுக்கரன் கிட்டத்தட்ட ஒளி பொருந்திய ஒரு 90% ஒளியை கொண்ட சந்திரனோட பார்வையில் இருக்கிறனாலையும் உங்களுடைய சுக்கர திசை நல்லா இருக்கிறதுக்கான ஃபவுண்டேஷன்ஸை கேது திசை செய்யும். இதுதான் வந்து ஜோதிடத்தினுடைய பலன். கேதுவுக்கு வீடு கொடுத்தவர் அங்கேயே ஆட்சியாக இருக்கிறார். கேதுவே விருச்சிகத்தில் இருக்கிறார். கேதுவோட உங்க ஜாதகமே கொஞ்சம் நல்ல ஜாதகம். இந்த சந்திராதி யோகம்னு சொல்லுவோம், அதாவது சந்திரனுக்கு 6, 7, 8 ஆமா அதுதான் அந்த கேதுவோட 2018 மேல நான் சொன்ன அந்த அமைப்பு அதுதான். அதாவது சூரியன் ஆவணி மாசம் பிறந்திருக்கிறீங்க, சூரியனுக்கு 8 வந்து இருந்தாலும் சிம்மம் வந்து வலுவா இருக்குது. சூரியன் சிம்மத்தில் வலுவாக இருக்கின்ற நிலைமையில குருவோட பார்வையும் சிம்மத்துக்கு இருக்குது. ஆகவே கேது தசையோட ஆரம்பத்துல அரசு உத்தியோகம் கிடைக்கும் உங்களுக்கு. அந்த அரசு உத்தியோகத்துல எங்க சனி புக்தி இல்லையா, சனி புக்தி இல்லையா, சனி புக்தியில இப்ப கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு குறைவுங்க. நான் வாய்ப்பு குறைவுன்னு சொல்றேன்னு சொன்னா அதோட அர்த்தம் புரிஞ்சுக்கங்க. கேதுதான் சேஞ்சஸ், சனி புக்தி இறுதியில அதாவது அந்த அந்த கேது வர ஆரம்பிக்கும் போதுதான் வந்து அரசு வேலை கிடைக்கும். ஆனா அரசு வேலை உறுதியா கிடைக்கும். அந்த அரசு வேலையில ஒரு 7 அப்புறம் நான் சொன்ன அந்த சுக்கர தசையில ப்ரமோஷன் அதுன்னு ரொம்ப நல்லா இருப்பீங்க. வாழ்த்துக்கள். அழைத்தமைக்கு நன்றி. தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்க. மற்ற நேயர் இருக்காங்க ஐயா. வணக்கம் குறிஞ்சி நேரம், யார் எங்கிருந்து அழைக்கிறீங்க? வணக்கம், ராஜகுரு சார் சொல்லுங்க, யாருக்காக பாக்கணும்? உங்க பிறந்த தேதி சொல்லுங்க. 23/8/1982. நேரம் சொல்லுங்க சார். 1:24 மதியத்துல பிறந்திருக்கீங்க. ராசி நட்சத்திரம் சொல்லுங்க சார். சித்திரை 3 சரி, ஐயா விடும் உங்க கேள்வியை கேட்கலாம். வணக்கம் ராஜகுரு, என்ன கேட்கணும் சொல்லுங்க. என்னுடைய 35 ஆயிடுச்சு. நான் ஏற்கனவே இந்த லக்னம் ராசி இந்த அமைப்புகளுக்கு இதா இருக்கும்போது வந்து கொஞ்சம் தாமதமான திருமண அமைப்பு நடக்கும்னு சொல்லுவேன். ஆனா 35 ரொம்ப தாமதம் தான். உங்களுக்கு லக்னத்தோடயே வந்து உங்களுக்கு ராசியோடைய செவ்வாய் இருக்கிறார். ராசிக்கு 7 இடத்தை செவ்வாய் பார்க்கிறார். லக்னத்திற்கு 7 இடமும் இந்த அமைப்புல இருக்கு. அது 7 வந்து பகை வீட்டில் இருக்கிறதும் இதுவும் வந்து கொஞ்சம் ஒரு சிக்கலான ஒரு அமைப்பு. அதே நேரத்தில் இப்போ நடந்துகிட்டு இருக்கிற அந்த குரு புக்தி வந்து உங்களுக்கு திருமண அமைப்புகளை கொடுத்தே தீரணும்.
2018 ஆம் ஆண்டு இப்ப இந்த லக்னாதிபதி கெட்டாலே வந்து சில விஷயங்கள்ல வந்து அனைத்துமே தாமதமாக கிடைக்கும். இப்ப நடக்கிற அப்ப குருதசையில சனி பக்தி வந்து குருதசையில ராகு பக்தி உங்களுக்கு ஐந்தாம் மாதத்துல இருந்து நடந்துகிட்டு இருக்கு. ஒரு மாசம் ஆச்சு. ராகு வந்து திருமணத்தை கொடுக்கின்ற அமைப்புல இருக்கிறார். ஆனா அந்த செவ்வாய் வந்து வலுவில்லாம இருக்கிறது ஒரு ஒரு மைனஸ். ஆகவே வைத்தீஸ்வரன் கோயில் ஒரு உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்தை அன்னைக்கு வைத்தீஸ்வரன் கோயிலுக்கு ஒரு தடவை போய் கும்பிட்டுட்டு வாங்க. வைத்தீஸ்வரன் கோயில ஒரு 2.5 மணி நேரம் இருங்க. வைத்தீஸ்வரனா மனமுருக பிரார்த்தனை பண்ணுங்க. ரெண்டாவது காலகஸ்தி ராகு புக்தி நடக்கிறதுனால காலகத்திக்கும் வைத்தீஸ்வரன் கோயிலுக்கும் கண்டிப்பா ராகு புக்தி தான் வந்து உங்களுக்கு 8 இருந்தாலும் அவர் புதனுடைய வீட்டில் இருக்கிறனால ராசிக்கு பாக்கியாதிபதி ராசிக்கு 9 இருக்கிறனால ராகு கேதுகள் தான் உங்களுக்கு வந்து திருமண அமைப்பை கொடுக்க வேண்டும். ஏற்கனவே அந்த பரிகாரத்தை நீங்க செஞ்சிருக்கிறீங்க. ஒரு மாதம் இப்பதான் ஆச்சு. ஆகவே வருகின்ற செப்டம்பர் மாதம் 12 ஆம் தேதி உங்கள் ராசியிலேயே குரு வந்து 7 ஆம் இடத்தை பார்க்கும்போது நிச்சயமாக 12 ஆம் தேதிக்கு பிறகு அதாவது அடுத்த வருஷம் ஆரம்பத்திலே உங்களுக்கு நிச்சயமாக திருமணம் நடைபெறும். காலகஸ்தியில போய் கூட இப்பதான் போயிட்டு வந்தேன்னு சொல்றீங்க. திருப்பாம்பரம் திருநாகேஸ்வரம் இந்த அமைப்புகளை நான் வந்து வேற மாதிரி நான் சொல்லல. இருந்தாலும் காலகஸ்தி தான் வந்து 8 ராகு இருக்கும்போது ருத்ராபிஷேக பூஜை பண்ணிட்டு வாங்க. அதுவும் ஜென்ம நட்சத்திரத்தை அன்னைக்கு தான் போகணும். சும்மா போயிட்டு வந்துட்டு ஒரு ஞானிகள் வந்து ஒரு விஷயத்தை எப்போ எப்படி சொல்லியிருக்கிறாங்களோ அதன்படி செய்வது தான் வந்து மிக மிக முக்கியமான 100% பலனை தருவது. முதல் நாள் சாயந்தரமே சூரியன் அஸ்தமிக்கிறதுக்கு முன்னாடியே காலகஸ்திக்கு போயிட்டு உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்துக்கு அன்னைக்கு காலையில சிவனுக்கும் அம்பாளுக்கும் நடக்கின்ற அபிஷேக பூஜை ருத்ராபிஷேகம் என்று சொல்லப்படக்கூடிய அபிஷேக பூஜையை பார்க்கறது. அதே மாதிரி இன்னொரு ஜென்ம நட்சத்திரம் அன்னைக்கு வைத்தீஸ்வரன் கோயிலில் போயிட்டு ஒரு 2.5 மணி நேரம் அந்த கோயிலுக்குள்ள இருக்கிறது. அருகில் இருக்கும் பழமையான முருகன் கோயில் செவ்வாயின் அதிதேவதையான ஆயுதம் தாங்கிய இளைஞனான முருகன் கோயில்ல உங்க ஊருக்கு பக்கத்திலே இருக்கிற முருகன் கோயில்ல செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமை ஒரு 24 நிமிஷம் உள்ள போய் இருக்கிறது. செவ்வாயுடைய வலுவை கூட்டம் எப்போதுமே சிகப்பு நிறம் உங்களை பற்றி உங்களை சுத்தி இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. சிகப்பு நிற உள்ளாடைகளை அணியுங்கள். உங்களுடைய கட்டில் மெத்த தலையணை உரை உங்களை சுற்றி இருக்கிற விஷயங்கள் வாகனங்கள் இவற்றை எல்லாமே தற்போது உங்களிடம் பச்சை அதிகமாக இருக்கிறது அந்த பச்சையை விளக்குங்கள். இப்ப நீங்க பச்சையை அதிகமாக உபயோகப்படுத்தி கொண்டிருக்கிறீர்கள். அந்த பச்சையை கொஞ்சம் விளக்கிவிட்டு சிகப்பை அதிகமாக்கிக் கொள்ளுங்கள். அடுத்த வருடம் நிச்சயமாக திருமணமாகும். வாழ்த்துக்கள். அழைத்தமைக்கு நன்றி. தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்க. என்ன இருக்காங்க ஐயா? வணக்கம் குறிஞ்சி நேரம். யார் எங்க இருந்து அழைக்கிறீங்க? வணக்கம். வணக்கம் சார், நீங்க லைன்ல இருக்கீங்க. வணக்கம் சார், சொல்லுங்க யாருக்காக பாக்கணும்? சொல்லுங்க சொல்லுங்க, உங்களுக்காக தான் பாக்கணுமா? 1-6-1995. நேரம் சொல்லுங்க சார், எந்த டைம்ல பிறந்தாங்க? காலையில. சரி சரி, ராசி நட்சத்திரம் சொல்லுங்க சார். மிதுன ராசி. சரி ஐயா, விட உங்க கேள்வியை கேட்கலாம். மிதுன ராசி திருவாதிரை நட்சத்திரம் யாரு? பையன் பையனா பொண்ணா? உங்க யாரு? பையனா பொண்ணா? பையன். என்ன கேக்கணும்? என்ன கேக்கணும்? 22 வயசு ஆகுது, என்ன கேக்கணும்? சரி, பையனுடைய ஜாதகம் ரொம்ப யோகமான ஜாதகமா இருக்குதுங்க. மீன லக்னம் மிதுன ராசி. மீன லக்னத்தை 9 இருக்கிற குரு பார்க்கிறார். லக்னத்தை 9 10 கூடியவர்கள் செவ்வாய் 6 மறைந்து தன்னுடைய 8ஆம் பார்வையா செவ்வாயும் வந்து லக்னத்தை பார்க்கிறார். எந்த ஒருவருடைய ஜாதகத்துல 9 கூடியவரும் 10 கூடியவரும் லக்னத்தை பார்க்கிறார்களோ அவர் மிக மிக மேன்மையான ஒரு அமைப்புல வருவார். உங்க மகனுடைய ஜாதகத்துல இப்ப நடக்கிற அமைப்பே வந்து குருதசை தான் நடந்துகிட்டு இருக்கு. இந்த குருதசை உங்களுடைய மகனுக்கு வந்து கிட்டத்தட்ட 25 வயசு வரைக்கும் நடக்கிறதுக்கு. இந்த 25 வயசுக்குள்ள உங்க மகன் உங்களுடைய தொழில் அமைப்புகள்ல நிச்சயமாக செட்டில் ஆயிடுவான். அந்த மகனை பத்தி கவலைப்பட தேவையில்லாத அளவுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். லக்னாதிபதி வலுத்து 9 கூடியவன் 2 9 கூடியவனும் வந்து வலுத்து லக்னத்தை பாக்குறது மிகச்சிறந்த யோகம். அடுத்தடுத்து அந்த யோக திசைகளும் நடக்க இருக்கிறது. மீன லக்னத்திற்கு செவ்வாய் திசை செவ்வாய் பார்க்கின்ற அத்தனை கிரகங்களும் ராஜயோகத்தை செய்யும் அப்படின்றது ஒரு ஒரு பொதுவான ஒரு விதி. அதன்படி அடுத்து நடக்க இருக்கின்ற சனி திசையை கூட சனியை செவ்வாய் பார்க்கிறார். இந்த அமைப்பு ரொம்ப நல்ல அமைப்பு. ஆகவே சென்ற 5ஆம் தேதி அதாவது இன்றைக்கு 9ஆம் தேதி 4 நாட்களுக்கு முன்புதான் செவ்வாய் புக்தி ஆரம்பிச்சிருக்கு. இப்ப உங்க மகனுக்கு மாற்றங்கள், வேலை மாற்றங்கள், இப்ப பாத்துக்கிட்டு இருக்கிற இடங்கள்ல இருந்து மாற்றங்கள் இருக்கும். அந்த மாற்றங்கள் நல்ல மாற்றங்களா இருக்கும். இந்த பையனை பத்தி ஒன்றும் கவலைப்பட தேவையில்லை. 25-26 வயசுக்குள்ள கம்ப்ளீட்டா எல்லா விஷயங்களும் நல்லபடியாக நடந்தது. சிவராஜ யோகம் இருக்கிறதுனால அதாவது சூரியனும்
குருவும் நேருக்கு நேர பார்க்கின்ற ஒரு அமைப்பு இருக்கிறதுனால இந்த பையன் எல்லா வகையத்திலே நல்லா இருப்பான். அதனால இந்த இப்ப செப்டம்பருக்கு பிறகு குரு பெயர்ச்சியும் நல்லா இருக்கும், ஜனன ஜாதகமும் நல்லா இருக்கு. ஆகவே தற்போது பார்த்து கொண்டிருக்கிற வேலையில மாற்றங்கள் அல்லது புதுசாக ஒரு வேலை நல்ல வேலை கிடைத்தல் எல்லாமே நல்லா இருக்கும், நல்லா இருக்கு. அதனால ஒன்றும் நெகட்டிவா சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்ல. வாழ்த்துக்கள். அழைத்தமைக்கு நன்றி. தொடர்ந்து நிகழ்ச்சி பாருங்க. லாஸ்ட் லக்கி நேகர் யாருன்னு பார்த்துடலாம். குருஜி வணக்கம். குருஜி நேரம், யார் எங்க இருந்து அழைக்கிறீங்க? ஹலோ, வணக்கம்மா. சொல்லுங்கம்மா, யாருக்காக பாக்கணும்? உங்க மகனுடைய பிறந்த தேதி நேரம் சொல்லுங்கம்மா. திவாகர். சொல்லுங்க. திவாகர், ஆர் திவாகர். சரி. 18/11/88. நேரம் சொல்லுங்கம்மா. 6:48 மாலை. மாலை 6:48. ராசி நட்சத்திரம் சொல்லுங்கம்மா. கும்பராசி. சரி ஐயா, விட உங்க கேள்வியை கேட்கலாம். சாயந்தரம் 6:48 சாயந்தரம் 6:48 பிறந்தாரா? சொல்லுங்கம்மா. ரிஷப லக்னம், கும்பராசி, புரட்டாதி நட்சத்திரம். என்னம்மா கேக்கணும்? என்ன கேக்கணும்? 30 வயசாச்சுமா. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், 8:07 சனி இருந்தாலே கொஞ்சம் தாமதமான திருமண அமைப்புகள் நடக்கும்னு சொல்லியிருக்கிறேன். ராசிக்கு லக்னத்திற்கு 2:08 சனி செவ்வாய் இருந்தாலே இன்னைக்கு பாருங்க, கேட்கற நேரம் எல்லாருமே ராசிக்கு 2 சனி செவ்வாய் இருக்கிற நேரத்தான் கேட்குறீங்க. உங்க மகனுக்கு கும்பராசியாகி ராசிக்கு 2:08 சனி இருக்குது, லக்னத்திற்கு 8:08 ராசிக்கு 2:08 செவ்வாய் இருக்கிறார், லக்னத்திற்கு 8:08 சனி இருக்கிறார். ரிஷப லக்னமாகி 8 சனி இருப்பதும் கும்பராசியாகி ராசிக்கு 2:08 செவ்வாய் இருக்கிறது தாமத திருமண அமைப்பு. இந்த மாதிரியான அமைப்புகளுக்கு 30 வயசுக்கு மேல திருமணமானதான் ரொம்ப நல்ல இது நல்ல விதமான அமைப்புகள் இருக்கும். 7 குடையவரும் 11:08 இருக்கிறதும், 11 குடையவர் திக்புலமா இருக்கிறதும் கொஞ்சம் தாமதமா திருமணம் பண்ணா நல்ல அமைப்பு அப்படின்றதுனால கொஞ்சம் லேட்டா தான் கல்யாணம் ஆகும். 30-32 வயசு ஆகும். திருமணத்திற்கு பிறகு வாழ்க்கை நல்லா இருக்கும். தாமத திருமணம்னாலும் திருமணத்திற்கு பிறகு வாழ்க்கை நல்லா இருக்கும். இப்போதைக்கு அவசரப்பட வேண்டாம். 32 வயசு ஆகும்போது தான் திருமணம் ஆகுமா. வாழ்த்துக்கள். அழைத்தமைக்கு நன்றி.